விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமா பரபரப்பா பேசப்பட்டு வரக்கூடிய சங்கரமட விவகாரம் குறித்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆன்மீகம், அரசியல், அதிகாரம்னு இந்திய அரசியல்ல ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு வல்லமை படைத்தது காஞ்சி காமக்கோடி பீடம். இன்னும் சொல்ல போனா மடத்தினுடைய பீடாதிபதிகள் பிரதம மந்திரிக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கான அதிகாரத்தை பெற்றிருந்தாங்க. ஆனா அந்த பவர் சென்டர் இன்னைக்கு பிரச்சனைகளின் சென்டரா மாறியிருக்கு. கடந்த இரண்டு இதழ்களாக ஜூனியர் விகடனுடைய மிஸ்டர் கழுகு பகுதியில் சங்கரமட விவகாரம் குறித்து தொடர்ந்து நம்ம எழுதிட்டு வரோம். அதை படிச்சுட்டு மடத்தினுடைய பக்தர்கள் பல பேர் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தியிலும் மாநிலத்திலையும் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில பேர் மடத்தை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக மடாதிபதிக்கு பல்வேறு வகைகளில் நெருக்கடியை கொடுத்து தங்களுக்கு தேவையான காரியங்களை அவங்க சாதிச்சுக்க திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு புலம்புனாங்க. பக்தர்கள் புலம்புற அளவுக்கு காஞ்சி மடத்தில் என்ன தான் நடக்குது? விசாரணையில் இறங்கியது விகடன் டீம். இந்து மத தர்மங்களை கட்டி காப்பதற்காக இந்தியாவுடைய நான்கு திசைகள்லையும் மடங்களை நிறுவினார் ஆதிசங்கரர். கிழக்கே பூரியில கோவர்தன மடம், மேற்கே துவாரகையில காளிகா மடம், வடக்கே பத்ரிக் ஆசிரமத்தில் ஜோதிர் மடம், தெற்கே ஸ்ருங்கேரியில ஸ்ருங்கேரி மடம் அப்படின்னு நான்கு மடங்களை நிறுவினார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இறுதி காலத்தை தமிழகத்தினுடைய காஞ்சிபுரத்தில் கழித்த போது காஞ்சி சங்கர மடத்தையும் அவர் நிறுவினார். காஞ்சி சங்கர மடத்தில் தான் அவர் முக்தி அடைஞ்சாரு அப்படிங்கிறது சங்கர மடம் கூறக்கூடிய வரலாறாக இருக்கு. இது போன்ற காரணங்களால சங்கர மடம் வகுப்பது தான் இந்து தர்மம், பீடாதிபதிகள் சொல்றது தான் இந்து தர்ம கட்டளை, அதை பின்பற்றுவது தான் ஒரு உண்மையான இந்துவோட கடமை, இதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். ஆனால் எங்களுடைய இந்த நம்பிக்கையை வச்சு இன்னைக்கு பல பேர் பல கோடிகளை குவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மடத்தினுடைய பாரம்பரிய பக்தர்கள் சிலர். இது மட்டும் இல்லாமல் மடத்தின் பக்தர்கள் இன்னும் பல விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பாக ஜெயேந்திரருடைய மறைவுக்கு முன்பே மடத்தில் பல மாற்றங்கள் நடக்க தொடங்கிருச்சு. குறிப்பாக ஜெயேந்திரர் யாரையும் பாத்திரக்கூடாதுங்கிறதுல சில பேர் ரொம்ப தந்திரமாக செயல்பட்டாங்க. பல விஐபிகள் மடத்துக்கு வந்தபோதும் கூட ஜெயேந்திரரை சந்திக்க விடாமல் அப்போதைய பால பெரியவராக இருந்த விஜயேந்திரரை மட்டுமே சந்திக்க வச்சாங்க. இதுவே ஜெயேந்திரருக்கு கடுமையான மன உளைச்சலை கொடுத்தது. அதன் காரணமாக அவருடைய உடல்நிலை இன்னும் மோசமாகிட்டே போச்சு. 2018 பிப்ரவரி மாதம் ஜெயேந்திரருடைய மறைவுக்கு பிறகு விஜயேந்திரர் புதிய மடாதிபதியாக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு மடத்தில் பல மாற்றங்கள் நடந்ததாக சொல்கிறாங்க பக்தர்கள். வெளியில் இருக்கக்கூடிய சில அரசியல் சக்திகளிடமிருந்து மடாதிபதிக்கு தொடர்ந்து கட்டளைகள் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த கட்டளைகளை பின்பற்றி தான் மடாதிபதியும் நடந்து கொள்கிறார். மடத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகமும் இந்த அரசியல் சக்திகள் கையில் தான் இருக்குது. மடத்தினுடைய சொத்துக்களை அவங்க கபலீகரம் செஞ்சிட்ருக்காங்க. மடத்துக்கு 100,00,000 ரூபாய் அளவுக்கான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களும் 4,000,000,000 ரூபாய் பணமும் இருக்குது. இந்த ஆஸ்தியை குறி வச்சு தான் இந்த அரசியல் ஆட்டங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. மடத்துக்குள்ள ஒரு டீம், மடத்துக்கு வெளியே ஒரு டீம்னு இரண்டு குழுக்களாக கை கோர்த்து பல விஷயங்களை இந்த அரசியல்காரர்கள் கச்சிதமாக அரங்கேற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க பக்தர்கள். ஜெயேந்திரர் உயிரோடு இருந்தபோது பத்மாவதி மருத்துவக் கல்லூரி, கிரேட் ஈஸ்டர்ன் மருத்துவக் கல்லூரி, குண்டூர் மருத்துவக் கல்லூரி, SUT மருத்துவக் கல்லூரின்னு நான்கு மருத்துவக் கல்லூரிகள் வாங்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் ஜெயேந்திரருடைய காலத்தில் தான் மடத்தினுடைய சொத்துக்கள் பல மடங்காக உயர்ந்துச்சு. ஆனால் அதில் இப்போது 3 மருத்துவக் கல்லூரிகளை சில முக்கியமான அரசியல் புள்ளிகளுக்கு வித்துட்டாங்க. திருவனந்தபுரத்தில் இயங்கி வரக்கூடிய SUT மருத்துவக் கல்லூரி மட்டும்தான் மடத்தினுடைய கட்டுப்பாட்டில் இப்போ இருக்குது. அதை ஜெயேந்திரரால் நியமிக்கப்பட்ட கௌரி காமாட்சிங்கிற பெண் நிர்வகித்து வராங்க. மற்ற கல்லூரிகளை விற்றது போலவே இப்போ இருக்கக்கூடிய SUT மருத்துவக் கல்லூரியும் விற்பனை செய்கிறதுக்கான வேலைகளில் வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் ஈடுபட்டிருக்காங்க. அதனுடைய முதல் படியாக கௌரி காமாட்சியை காஞ்சி காமக்கோடி அறக்கட்டளையிலிருந்து நீக்கக்கூடிய முயற்சிகள்லையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஜெயேந்திரர் உயிரோடு இருந்தபோது செய்யப்பட்ட பலவிதமான பணிகளுக்கும் பணம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் பலரும் இப்போ பணம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பல கோடிகளில் பணம் செட்டில் செய்யப்படுது. வெளியிலிருந்து மடத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில சக்திகள் போலியான இப்படியான நபர்களை அனுப்பிச்சு இந்த பணத்தை வாங்கி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் சொல்லப்படுது.
தான் உயிரோடு இருந்தபோது தன்னுடைய சொந்த தம்பியான ராமகிருஷ்ணனையும் மடத்தினுடைய காரிய தரிசியாக இருந்த காலடி விஸ்வநாதனையும் பல்வேறு காரணங்கள்னால மடத்தை விட்டு வெளியேற்றினார் ஜெயேந்திரர். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இப்போ மீண்டும் மடத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதே சமயம் ஜெயேந்திரரால் விரும்பி மடத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ராம் மற்றும் தாடி முத்துராமன் ஆகிய இரண்டு நிர்வாகிகள் வலுக்கட்டாயமாக மடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு ராமகிருஷ்ணன், மேனேஜர் சுந்தரேசன், காலடி விஸ்வநாதன், பம்மல் விஸ்வநாதன், விஜயேந்திரருடைய தம்பி ரகு இவங்க தான் மடத்துக்குள்ள சர்வ வல்லமையோடு அதிகாரமிக்க சக்திகளாக இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய பக்தர்கள். அதே சமயத்தில் வெளியிலிருந்து மடத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில சக்திகள் குறித்தும் சொன்னாங்க. இப்போ மடத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களில் பிஜேபி கட்சியில் செல்வாக்கு பெற்ற ஆடிட்டர் குருமூர்த்திக்கு முக்கிய பங்கு இருக்குது. சமீபத்தில் கூட அவருடைய தலைமையில் மடத்தினுடைய சொத்துக்களை எப்படி நிர்வகிப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மடத்தினுடைய பீடாதிபதிக்கே பல நாள் கழித்து தான் தெரிஞ்சிருக்கு. சொத்துக்களை எப்படி நிர்வகிப்பதுன்னு பேசக்கூடியது பீடாதிபதி தானே தவிர ஆடிட்டர் கிடையாதுன்னு கோபத்தோடு சொல்கிறாங்க பக்தர்கள். மடத்தினுடைய பணியாளர்கள் தரப்பிலிருந்து சில பேர் நம்மக்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. காஞ்சி மடத்துக்கு சொந்தமாக பல நூறு கிலோ அளவில் தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீடாதிபதிகளுக்கு பாத பூஜை செய்யும்போது பக்தர்கள் தங்க காசுகளை கொடுப்பாங்க. அந்த தங்க காசுகளை பாத பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில தனி நபர்கள் தங்களுடைய வீட்டுக்கு அந்த தங்க காசுகளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வாடிக்கையாக இருக்கிறதா அந்த பணியாளர்கள் சொன்னாங்க. தற்போதைய பீடாதிபதியாக இருக்கக்கூடிய விஜயேந்திரருடைய தம்பியான ரகு மேலே நிறைய வில்லங்க புகார்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரகு குறித்த ஒரு வில்லங்க வீடியோவும் இப்போ சிக்கியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வில்லங்க விவரங்கள்லாம் தெரிஞ்சனால தான் வெளியில் இருக்கக்கூடிய அந்த அதிகார மையம் இவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதன் காரணமாக மடத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளுக்கு பயந்து பணிந்து போகக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஜயேந்திரர் மிக விரைவிலேயே அடுத்த மடாதிபதி யார் அப்படிங்கிறத அறிவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அது வெளியில் இருக்கக்கூடிய இந்த அதிகார மையம் காட்டக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கணுங்கிற நெருக்கடி விஜயேந்திரருக்கு கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. மடத்தினுடைய வட்டாரங்களில் இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசப்படுது. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மடத்தில் ஒரு விழா நடந்திருக்கு. அந்த விழாவில் விஜயேந்திரருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடைபெற்றிருக்கு. இதையொட்டி ஜெயேந்திரர் குருமூர்த்தியை கடினமான வார்த்தைகளால் திட்டியிருக்காரு. இதனால் கோபம் அடைஞ்ச ஆடிட்டர் குருமூர்த்தி இனிமேல் மடத்துக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமாக வெளியேறிட்டார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கும் மேலாக குருமூர்த்தி மடத்துக்குள்ளேயே வரல. அதற்கப்புறமாக ஜெயேந்திரர் இறந்த அன்னைக்கு மாலையில் தான் குருமூர்த்தி மடத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறார். ஸோ இந்த சம்பவத்தையும் இப்போ நடக்கக்கூடிய விவகாரங்களையும் ஒன்றிணைச்சு இது ஒரு பழி தீர்ப்பதற்கான போர் அப்படின்னு மடத்தினுடைய வட்டாரங்களில் சொல்கிறாங்க. இந்த விவகாரங்கள் குறித்து காஞ்சி மடத்தினுடைய தரப்பு அறியறதுக்காக மேனேஜர் சுந்தரேசனை தொடர்பு கொண்டு பேசணும். அவருடைய வார்த்தைகள்லே சொல்கிறதா இருந்தால், மடத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது. மடத்தினுடைய முடிவுகளில் வெளியாட்கள் யாருமே தலையிட முடியாது. மடத்தின் சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்களையும் வெளியாட்கள் யாரும் தலையிட முடியாது. எந்த சொத்தையும் நாங்கள் விற்கலை, குத்தகைக்கு மட்டுமே விட்டுருக்கோம். அதையும் சரியாக வசூல் செய்துட்டு வரோம். ஆடிட்டர் குருமூர்த்தியை பற்றி குற்றம் சுமத்தி செய்தி பரப்பி வராங்க. குருமூர்த்தி மடத்தின் விவகாரங்களில் தலையிடுறது கிடையாது. அவர் மடத்தின் பக்தர், அவ்வளவுதான். அதே போல் மடம் தொடர்பாக உங்களிடம் கூறப்பட்டிருக்கும் பல விஷயங்களும் உண்மை இல்லாதவையே. மடத்தினுடைய சொத்து கணக்குகள், வரவு செலவுகள் அனைத்தும் சரியாகவே பராமரிக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 30% மடத்துக்கு கூடுதல் வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த விவகாரம் குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தியை தொடர்பு கொண்டு பேசணும். அவர் என்ன சொன்னார்னா, காஞ்சி மடத்திலிருந்து யாராவது என்னை பற்றி ஏதாவது புகார் சொல்லியிருக்காங்களா? இது போன்ற பொறுப்பற்ற கேள்விகளுக்கோ வதந்திகளுக்கோ நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் அந்த மடத்தின் பக்தன். அந்த அடிப்படையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மடத்துக்கு போவேன். அந்த மடத்தின் எந்த பொறுப்பிலும் நான் இல்லை. அந்த மடத்துக்கு சொந்தமாக திருவனந்தபுரத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நான் அதை விற்கிறதுக்கான முயற்சிகளில் மேற்கொள்ள முடியும்? உறுதியாக சொல்கிறேன், மடத்தில் எந்த தலையீடும் நான் செய்யலை, அது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லி முடித்தார். சங்கர் ராமன் கொலை வழக்கு தொடர்பான விவகாரங்கள்லேயே காஞ்சி மடத்தினுடைய பெயர் சின்ன பின்னமானது. இப்போ மீண்டும் இந்த சொத்து விவகாரத்தினால அதற்கு கெட்ட பெயர் தான் ஏற்பட்டிருக்கு. ஆன்மீக மையங்கள் அதிகார மையங்களாக மாறினா என்றைக்குமே ஆபத்து தாங்கிறதுக்கு காஞ்சி மடம் மீண்டும் ஒரு சாட்சியாக உருவாகிட்டு இருக்கு.
இது போன்ற ஆழமான செய்தி அலசல்களையும் பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கணும்னா விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.